அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு பதிவு வீடியோ போடும்போதும் நான் சொல்லியிருப்பேன், பூச்செடிகள் எல்லாமே வந்து பல்லாவரம் சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நிறைய பேர் வந்து விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் நான் விலைகள் எதுவுமே சொன்னதில்லை. இப்போ இந்த பதிவில் ஒரு ஒரு செடியுடைய விலைகள் எவ்வளவு அப்படின்றத பதிவு பண்ண போகிறேன். அடுத்தது, பொதுவாக நம்ம செடியை வாங்கும்போது எப்படி பார்த்து வாங்கணும், முக்கியமாக பூச்செடிகள் எதையும் வந்து சேர்த்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் சென்னை வாசியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பல்லாவரம் சந்தையை மிஸ் பண்ணாதீங்க, ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த பல்லாவரம் சந்தையில் இல்லாத பொருட்களே இல்லை, இல்லாத செடிகளே இல்லை. அவ்வளவு செடிகள் எல்லாமே வந்து நமக்கு தேவையான செடிகள் கிடைக்கும். பொதுவாக ஒரு நர்சரிக்கு போனோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான செடிகளை வாங்கிட்டு வரலாம். ஆனால் எல்லா நர்சரியும் ஒரு இடத்துல கூடுச்சு அப்படின்னாக்கா எப்படி இருக்கும், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நமக்கு தேவையான செடிகள் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். மாடித்தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும். காய்கறி செடிகள், பழமரங்கள், அப்புறம் பூச்செடிகள் எல்லாமே வந்து இங்கே கிடைக்குங்க. முக்கியமாக ரேட்டு ரொம்ப கம்மிங்க. நம்ம அடித்து பேசி வாங்கலாம். பொதுவாக ஒரு டிரான்ஸ்போர்ட்டை தான் இதை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. திருப்பி அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் செலவாகும். அதனால் முடிஞ்சவரை விற்றுட்டு போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. நம்ம பேசி வாங்கணும், அவ்வளவுதான். அடுத்தது, பல்லாவரம் சந்தைக்கு நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா காலையிலேயே கிளம்பி போயிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா நிறைய வெரைட்டி பூச்செடிகள் எல்லாமே வந்துருக்கும். அதை நிறைய பேர் காலையிலே வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் தேடின செடிகள் வந்து கிடைக்காது. அதனால் முடிஞ்சவரை காலையிலேயே போயிடுங்க. அடுத்தது, சம்பள தேதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 15 தேதிக்குள்ளார அந்த டைமில் போனீங்கன்னாக்கா நிறைய கலெக்ஷன் வந்து இருக்கும். சரி ஓகேங்க, இப்போது நான் என்னென்ன செடிகள்லாம் வாங்கியிருக்கேன், அதோடைய ரேட்டு எவ்வளவு அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது, செடிகளை எப்படி பார்த்து வாங்கணுன்றதையும் பார்த்துடலாம். முதல்ல ரோஜாவிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாங்க. இது வந்துட்டு 7 ரோஸுங்க. பொதுவாக 7 நாளைக்கும் பூக்கள் பூக்குமா, அதாவது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு மொட்டுக்களாவது வராமல் இருக்காதான், அதுதான் இதில் வந்து ஸ்பெஷல். அதே போல் நம்ம சம்மர்லேயும் வந்து இது வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். அதனால் தாராளமாக இந்த பூச்செடியை நீங்கள் வந்து வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அதாவது 2 கலராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பூக்கும்போது ஒரு கலராக இருக்குது, அப்புறம் பூத்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு கலராக மாறுது. இது வந்து தொட்டியில் தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வாங்க. இது சேர்த்து வந்து நான் எவ்வளோ விலை அப்படின்றத சொல்கிறேன். அடுத்தது, இது ஒரு ரோஸ் செடி. பொதுவாக இந்த மாதிரி ரோஸ் செடிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா பட்டன் ரோஸ் வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு வெயில் காலத்துலேயும் நிறைய பூக்கள் வந்து கொத்து கொத்தாக வந்து பூக்கள் வந்து பூத்துட்ருக்கும். இந்த கொத்து ரோஸ்னு சொல்லிட்டு நான் கூட வாங்கியிருந்தேன், அதை வந்து லாஸ்ட்டாக காட்டுறேன் எப்படி பூத்துட்டு வருதுன்னு சொல்லிட்டு. இந்த மொட்டுக்கள் வரும்போதே இப்படி தான் வரும். இப்போ இந்த செடிகள் எல்லாமே பார்த்தீங்கனாக்கா 4 செடிகள் சேர்த்து 200 ரூபா. அதாவது இதை நம்ம தனித்தனியாக வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு செடி வந்து 80 ரூபாயிலேருந்து 100 ரூபா சொல்கிறாங்க. நம்ம சேர்த்து வாங்கும்போது 200 ரூபாய்க்கு உள்ள நம்ம வந்து முடிச்சுக்கலாம். முக்கியமாக இந்த பாட்டில் இருக்கிறது இந்த மாதிரி செடிகள் எல்லாமே வந்து நல்லாவே வந்து வளர்ந்து நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். அடுத்தது டபுள் கலர். இது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் இதை வந்து வாங்கிட்டு வந்தேன். இந்த செடியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 4 செடி வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அந்த 4 செடியும் சேர்த்து 200 ரூபாய்க்குள்ளாரே வந்துடும். அந்த காம்போ ஆஃபர் மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரேட்டு பார்த்து விசாரித்து வாங்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா அடுக்கு செம்பருத்தி. அந்த அடுக்கு செம்பருத்திலேயே பெருசாக பூக்கக்கூடியது ரெட்டு தான் சொன்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செடி வந்து 40 ரூபா தான். அடுத்தது மல்லிங்க. இந்த மல்லிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வெரைட்டியான மல்லி வாங்கியிருந்தேன். குண்டு மல்லி, அப்புறம் ஊசியாக பூக்கக்கூடிய மல்லி, அப்புறம் ரொம்ப பெருசாக பூக்கக்கூடிய மல்லி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மல்லி செடிகள் எல்லாமே வந்துட்டு 30 ரூபா சொன்னாங்க. எல்லாம் சேர்த்து நான் 3 செடிகள் வாங்கினதுனால ஒரு செடி 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த வெயில் காலத்தில் செம்பருத்தி, மல்லி இதெல்லாம் வந்து நம்ம தாராளமாக வாங்கி வளர்க்கலாங்க, நல்லா பூத்துட்ருக்கும். இது கனகாபுரம். இது வந்துட்டு 20 ரூபா தான். 30 ரூபா சொன்னாங்க, 20 ரூபாய்க்கு வந்து நான் வாங்கினேன். இதுவும் நம்ம இந்த சீசனில் வாங்கி தாராளமாக வளர்க்கலாம். அடுத்தது செண்பக பூச்செடிங்க. செண்பக பூச்செடியெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சோம் அப்படின்னாங்க தோட்டமே அவ்வளவு வாசம் வீசும். முக்கியமாக கடவுளுக்கு உகந்த மலர் இது, அதனால் தாராளமாக வாங்கி நீங்கள் மாடி தோட்டத்திலேயே வளர்க்கலாம், பெரிய தொட்டி வச்சு வளர்க்கலாம். நான் மாடியில் தான் இதை வந்து வளர்க்க போகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
நர்சரியில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 600 ரூபாயாவது சொல்லுவாங்க. அது வந்து மொட்டுக்கள் வந்திருக்கும், இதில் மொட்டுக்கள் வரல, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் ஒரு 6 மாதத்தில் இது வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே வந்து கட்டிங்லேருந்து வளர்க்குறது தான், ஒட்டு கட்டி வளர்க்குறது தான். இது வந்து நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த செண்பக செடி வந்து 100 ரூபா, அவங்க வந்து 150 ரூபா சொன்னாங்க, நான் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது மயில் மாணிக்கம். இது ரொம்ப நாளாக எனக்கு வளர்க்கணும்னு ஆசை, ஆனால் இதோடைய விதைகள் தான் எனக்கு கிடைக்கல. இதிலிருந்து நம்ம விதைகள் எடுத்து நிறைய பேருக்கு பரவலாக்கம் பண்ணலாம். இது வந்து அவங்க 20 ரூபா சொன்னாங்க, 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு வாஸ்து இன்டோர் பிளான்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நர்சரியில் போய் கேட்டிங்க அப்படின்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 300 ரூபா 400 ரூபா சொல்லுவாங்க. இது வந்துட்டு நான் 150 ரூபாய்க்கு வாங்கினேன். அவங்க சொன்னது வந்துட்டு 250 ரூபா சொன்னாங்க, நான் குறைச்சி பேசி 150 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த செடி பார்த்திங்கனாக்கா அடினியம் செடி. இது வந்து அடுக்கிலே வந்து டபுள் கலர் வர மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நர்சரியில் கண்டிப்பாக எப்படியும் ஒரு 250 ரூபாயிலேருந்து ஒரு 400 ரூபாய்க்குள்ளார அதாவது சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அதுவும் முக்கியமாக இது வந்து அடுக்குன்றதுனால அவங்க தொட்டியில் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இப்போ இது கவரில் இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட சொன்னது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபா சொன்னாங்க. நான் கொஞ்சம் பேசி கீசி 150 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகேங்க, இப்போ நான் வாங்கின செடிகளுடைய விலைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குதா இல்லை கரெக்டான ரேட்டாக கம்மியாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. அடுத்தது நம்ம வாங்கும்போது பலாவரம் சந்தையில் நிறைய நர்சரிலேருந்து வந்திருப்பாங்க. அதில் ஒரே கடையில் பார்த்து நமக்கு தேவையான செடிகளை வாங்கும்போது நம்ம எவ்வளவு நாளும் குறைச்சி வந்து கேட்கலாம். ஓகேங்களா, அதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தது நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடிகள் பூச்செடிகள் எல்லாமே வந்து இது போல் காஞ்சி போகுது, சரியாகவே வந்து வளர மாட்டுது, முக்கியமாக ரோஸ் செடிகள்லாம் இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு செடியை பார்த்து வாங்கும்போது எப்படி வாங்கலான்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம செடியை வாங்குகிறோம் பார்த்திங்களா, அப்போ நிறைய பூக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்க்கக்கூடாது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது துளிர்கள் நிறைய வந்திருக்கா, பக்கக்கிளைகள் நிறைய வந்திருக்கா, ரொம்ப பெரிய பிளான்ட்டாக இருக்கிற மாதிரி பார்க்கக்கூடாது. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆரோக்கியமானதாக இருக்குதா பார்த்துக்கணும். அந்த பட்டு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருந்து துளிர்கள் வராமல் மேலேயே துளிர்கள் வந்து மொட்டுக்கள் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். முக்கியமாக ரோஜா செடிகள்லாம் அந்த 7 இலைகள் இல்லாத செடியாக பார்த்து வாங்கணும். அதுவே நம்ம பன்னீர் ரோஸ், நாட்டு ரோஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் 7 இலை இருந்தாலும் வந்து பூக்கும், அதனால் அது பிரச்சனை இல்லை. மற்ற ரோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது இப்படி பார்த்து வாங்கணும். அடுத்தது நோய் தாக்குதல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். முக்கியமாக அந்த ரோஜா செடிகளில் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இலைப்பெண்கள் தொல்லை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அது போல் இருந்ததுன்னா அந்த செடியெலாம் வாங்காதீங்க. அது நம்ம வாங்கிட்டு வந்து வச்சாலும் அந்த இலைப்பெண்களால் அந்த இலைகள் எல்லாமே பழுத்து போய் கீழே கொட்டிக்கும், செடிகளே வந்து இறக்க நேரிடும், அதை மட்டும் பார்த்துக்குங்க. அடுத்தது ரோஜா செடியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவரில் போட்டு 10 ரூபா 20 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்ருப்பாங்க. அது போல் ரோஜா செடியை தயவுசெய்து வாங்காதீங்க, அது நம்ம கிளைமேட்டுக்கும் வராது, வந்தாலும் செத்து போயிடும். இப்போ இது போல் தொட்டியில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டுகள்லாம் பெருசாக இருக்கிற செடியாக இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓரளவு தாங்கி நல்லா வளர்ந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஓகேங்க, அடுத்ததாக நான் பல்லாவரம் சந்தையிலிருந்து வாங்கிட்டு வந்த பூச்செடிகள் எல்லாமே வந்து எப்படி பூத்துட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இது ஒரு ரோஸ் வெரைட்டிங்க, சிங்கிள் பெட்டல் தான், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து வாங்கிட்டு வந்தேன், சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன். இது கொத்து கொத்தாக தான் பூக்குது, பார்க்குறதுக்கே ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது கொத்து ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். இது எல்லோ கலரு, மொட்டுக்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொத்து கொத்தாக தான் வைக்குது, நிறைய பூக்கள் வந்து தொடர்ந்து பூத்துட்டு தான் இருக்குது. அதே கொத்து ரோஸ் வகையை சார்ந்தது தான் ரெட் கலர். இது இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் வச்சு பூக்கள் வந்து தொடர்ந்து எனக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இது ஒரு சாமந்தி வெரைட்டியில் செவ்வந்தின்னு சொல்லுவாங்க. இந்த பூச்செடியும் அங்கேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இதுலேயும் வந்து பூக்கள் வந்து தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பட்டன் ரோஸுங்க. இதுவும் சின்ன செடியாக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ தான் வந்து வளர்ந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து டிசம்பர் பூச்செடி, இது கூட பல்லாவரம் சந்தையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். டபுள் கலர்னு சொல்லுவாங்க, இது வரி டிசம்பர்னு சொல்லுவாங்க. இது போன வருஷம் வாங்கிட்டு வந்தேன், போன வருஷம் வாங்கிட்டு வந்து வச்சு விட்டேன். அதை கவாத்து பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். கரெக்டாக டிசம்பர் மாதத்துலேருந்து பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் எனக்கு வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டு தான் இருக்குது.
நிறைய பேர் இந்த டிசம்பர் பூச்செடி எங்கே கிடைக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பல்லாவரம் சந்தைக்கு போனீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சாமந்தி. சாமந்தினா அந்த செவ்வந்தி வெரைட்டி தான். இது வந்து நாற்றுகளாக நான் சின்ன நாற்றுகளாக வாங்கிட்டு வந்து நட்டேன். ஒரு செடி தாங்க, இந்த ஒரு செடியிலேயே எவ்வளவு பூக்கள் பூத்துட்டு பாருங்கள். இதை பற்றி கூட நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பதிவு போட்டிருந்தேன், நல்லா தான் போச்சு. இது போல் நாற்றுகளாகவும் அங்கே வந்து விற்கிறாங்க, அதையும் நம்ம வாங்கிட்டு வந்து நட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்து தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இப்போ தான் பறிக்க ஆரம்பிக்கிறேன், பறிச்சுட்டு இரண்டாவது பறிப்பே வந்து முடிச்சிட்டேன். அந்த அளவுக்கு பூக்கள் வந்து பூத்திருக்கு. அப்புறம் என்னங்க, சென்னை வாசிகளாக இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பல்லாவரம் சந்தை போக மறக்காதீங்க. நிறைய வெரைட்டி இருக்குது, உங்களுக்கு பிடித்த செடிகளை வாங்கிட்டு வரலாம். சென்னையை தவிர்த்து வேறு ஊரில் இருக்கிறவங்களுக்கு இதே போல் சந்தை ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.